நம்மளுடைய டிடி வந்துட்டு சமூக வலைதளத்தில் ரொம்பவே ஆக்டிவாக வந்து வந்துட்டு இருக்கவங்க. அது மட்டும் இல்லாமல் சமுதாயத்தில் நடக்கிற எந்த பிரச்சனையும் வந்துட்டு சும்மா இருக்காம அது குறித்தும் வந்துட்டு பல ட்விட்டர் வந்துட்டு தன்னுடைய ட்விட்டர் பக்கத்தில் அப்டேட் பண்ணிடுவாங்க. மேலும் வந்துட்டு சமுதாயத்தை வரவேற்கத்தக்க ஏதாவது திட்டம் வந்தால் கண்டிப்பாக இவங்க தான் முதல் ஆளாக வந்துட்டு அதுக்கு விஷ் பண்ணுவாங்க. சமுதாயத்திற்கு தீங்கான விஷயங்கள் ஏதாவது வந்தால் முதல் ஆளாக இவங்க தான் அதை எதிர்ப்பாங்க. தற்போது கூட வந்துட்டு நெடுவாசல் வந்துட்டு என்னுடைய மண் என்னுடைய மண்ணை காப்பாற்றுறதுக்கு கண்டிப்பாக நான் துணை இருப்பேன் அப்படின்னு சொல்லிட்டு நெடுவாசலுக்கு ஆதரவாக வந்துட்டு தன்னுடைய கருத்துக்களை வந்துட்டு பதிவு செஞ்சுருந்தாங்க. அது மட்டும் இல்லாமல் டிடி வந்துட்டு ரொம்பவே குறும்புத்தனமானவங்க. மேலும் வந்துட்டு அவங்களுக்கு தொலைக்காட்சியில் பல தரப்பட்ட ரசிகர்கள் இருந்து வந்துட்டு இருக்காங்க. அவங்களுடைய நிகழ்ச்சி வந்தாலே வந்துட்டு அது கண்டிப்பாக வந்துட்டு மிகப்பெரிய ஹிட் ஆகிடும் அப்படின்ற விஷயம் எல்லாருக்குமே தெரிஞ்ச விஷயம் தாங்க. மேலும் டிடிக்கு வந்துட்டு சினிமா செலிபிரிட்டிஸ் கூட வந்துட்டு ரொம்பவே நெருக்கமான பழக்கங்கள் இருக்குது. அது மட்டும் இல்லாமல் வந்துட்டு எல்லாருக்கிட்டையுமே ரொம்ப க்யூட்டாக ஆக்டிவாக வந்துட்டு ஏதாவது ஒரு குறும்புத்தனம்னு சொல்லுவோம் பார்த்தீங்களா, அந்த மாதிரி ஏதாவது செஞ்சுக்கிட்டே இருப்பாங்க. நம்மளுடைய டிடி ஒரு நிகழ்ச்சியை தொகுத்து வழங்குறாரு என்றால் அனைவருக்கும் தொலைக்காட்சி முன்பு தான் இருப்போம். அந்த அளவுக்கு வந்துட்டு அது ரொம்பவே கலகலப்பாக இருக்கும். இவர் தொலைக்காட்சியில் மட்டும் இல்லாமல் ட்விட்டர்லேயும் வந்துட்டு செம ஜாலியாக வந்துட்டு கமெண்ட் பண்ணுவார். அப்பப்போ வந்துட்டு பல பேரை வந்துட்டு கலாய்ச்சும் வந்துட்டு இருப்பார்னா பார்த்துக்கோங்க. அந்த வகையில் நேற்று வந்துட்டு பிளஸ் டூ எக்ஸாம் வந்துட்டு ஸ்டார்ட் ஆகி பார்த்தீங்களா, நம்மளுடைய பிரேஞ்சி என்ன பண்ணியிருக்காங்கன்னா ட்விட்டரில் போட்டு கலாய்ச்சி எடுத்துட்டு இருக்காங்க. பிரேம்ஜி அவர்களே 12 வகுப்பு பொதுத் தேர்வை நல்லா எழுதுங்க, எவ்வளவோ பண்ணிட்டீங்க, இதை பண்ண மாட்டீங்களா அப்படின்னு சொல்லிட்டு பிரேம்ஜின்னு சொல்கிற மாதிரியே கலாய்ச்சிருக்காங்க. பிரேம்ஜி வந்துட்டு 12 கிளாஸ் எக்ஸாம் எழுத போகிறாரு, இருந்தாலும் எதுக்காக வந்துட்டு டிடி அப்படி சொல்லியிருக்காங்க அப்படின்னு எங்களுக்கு ஒன்றும் புரியலங்க. இருந்தாலும் பிரேம்ஜியை செம்மையாக கலாய்ச்சிருக்காங்க அப்படின்றது மட்டும் நல்லா தெரியுது. இது குறித்து தெளிவான விளக்கம் தரணும்னா அது கண்டிப்பாக பிரேம்ஜியால் மட்டும்தாங்க முடியும்னா பார்த்துக்கோங்களேன். மேலும் இது போன்ற செய்திகளை இன்னும் கூட தெரிந்து கொள்வதற்கு எங்களோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள். உங்கள் கமெண்ட்ஸ் எதுவும் ஓகே எங்கள் கூட ஷேர் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ.